Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து ITC Grand Chola சென்னையோட ஒரு சின்ன vlog பார்க்க போறோம். சோ அங்க வந்து டவர்ஸ் ITC 1 அதுக்கு அப்புறம் அபார்ட்மெண்ட் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மாதிரி நிறைய ரூம்ஸ் அவேலபிளா இருக்கு. நான் வந்து டவர்ஸ் ரூம் செலக்ட் பண்ணிருந்தேன். சோ நான் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 11:00. ஸோ சாரி 12:00. ஸோ நாங்கள் வந்து உள்ளே இப்போ தான் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து வல்லவன் லாபி, நம்ம டாஸ் ரூம் போகிறதுக்கான கீழே இருக்கிற லாபி. இங்கே வந்து செக்இன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு, ஏன்னா ஆள் கம்மியாக இருந்தாங்க. இது வந்து நம்ம ஃப்ளோரோட அந்த லாபி, லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லாபி. அண்ட் தென் நம்ம லிஃப்ட்டுக்குமே நமக்கு ஆக்சஸ் கார்டில் நம்ம ஃப்ளோர் அண்ட் வந்து ஒரு ஜென்ரல் நம்ம எந்த ஃப்ளோருக்கு ஆக்சஸ் இருக்கோ அது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃப்ளோரோட பாத்வே. இது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப லக்ஸூரியஸ் ஃபீலாக தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போகிறதுனால. அண்ட் இப்போ நம்ம ரூமுக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் வந்து ஐ கெஸ் இது வந்து தேர்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். இது நிறைய ரூம் நம்பர் கொடுத்துருந்தாங்க, அது என்ன ஃப்ளோர் என்னன்றது தெரில. தேர்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ளே போயிட்டோம். நம்ம எப்பயுமே நம்ம ஆக்சஸ் கார்டை வந்து அந்த ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன ஒரு குட்டி க்ளாசெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஐ மீன் நம்ம பொருள் வைக்கிறதுக்கு. அண்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில நம்ம அங்கே உள்ளே போட்டதுக்கான அந்த ஸ்லிப்பரு, லாண்ட்ரி பேக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சேஃப் லாக்கர் அது அங்கே ஒரு நார்மல் யூஸ்வலாக எல்லா ஹோட்டல்லையுமே இருக்கிறது தான். பட் ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் இதில், அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம பே பண்ணுற ரேட்டுக்கு வந்து அங்கே கொடுத்த சாப்பாடு வந்து சாப்பிடவே முடியல. ஆக்சுவலாக சாப்பிடல, நல்லாவே நாங்கள் சாப்பிடல மார்னிங்கு. ஓகே, ஸோ இது ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு. அண்ட் இந்த பக்கத்தில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம். ஆக்சுவலாக இந்த சைடில் இருக்க பாத் டப்புக்கு பக்கத்தில் இருக்கிறத வந்து நம்ம அது வந்து ஒரு நம்ம வந்து அது தள்ளினோன்னா நமக்கு நேராக பெட்ரூம்க்கு ஆக்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே வந்து நல்ல மிரர் வந்து ஒரு மேக்கப் மிரர், வெரி க்ளோஸ்அப்பில் இருக்கிற ஒரு லைட் வச்ச ஒரு மிரரும் இருந்தது. பாத் டப் யூஸ்வலாக அங்கே வைக்கிற டாய்லெட்ரீஸ் வச்சுருந்தாங்க, டவல்ஸு அதெல்லாமே இருந்தது. இது வந்து நான் வந்து booking.com வந்து நான் புக் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் வீக் பிஃபோர். அண்ட் வீக்கெண்டில் நான் புக் பண்ணதுலான எனக்கு ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. நீங்கள் புக் பண்ணும்போது வந்து அந்த வீக் டேஸு அந்த லீவெலாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்து புக் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் நம்ம மிரர். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் மிரர் ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே கொஞ்சம் அந்த டாய்லெட்ரீஸ், டவல்ஸ், சோப்பு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடில் வந்துட்டு திரும்பவும் வந்து நம்ம க்ளோத்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கான ஒரு இது, ஒரு வெயிட் மிஷின் வச்சுருந்தாங்க. நானும் அதை ஏறி ஏறி மிதித்து பார்த்தேன், அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை பதிச்சு எல்லாமே பண்ணி பார்த்தேன், பட் அது வந்து ஒர்க் ஆகலை. அண்டு இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, அது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபுல் லென்த் பெரிய மிரர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம துணி தொங்க போடுறதுக்கு ஹேங்கர்ஸு, இந்த பக்கம் ரெண்டு ரோபு நம்ம அயன் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருந்தாங்க. இது வந்து லாண்ட்ரி பேக்ஸ், திரும்ப லாண்ட்ரி பேக்ஸ், அப்புறம் ஏதோ கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அது கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அண்டு கீழே வந்துட்டு நமக்கு அவங்களே ஆல்ரெடி ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது ஒர்க் ஆச்சு, அயன் பாக்ஸ் ஒர்க் ஆச்சு. பட் அடுத்தடுத்து கீழே இருக்கிற ட்ராயர்ஸ் காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் வச்சுருந்தாங்க. ஹேர் ட்ரையர் வந்து உள்ளே அந்த ட்ராயருக்கு பின்னாடியே ஒரு இருக்கிற இதில் வந்து சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க போல். அதை வெளியில் வந்து ஃபுல்லாக எடுக்கவும் முடியல. அது ஆக்சுவலாக அதை பார்த்திங்கன்னா வெளியில் எடுக்கவும் முடியல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஆனும் ஆகலை. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுல் லென்த் மிரரு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோன்னா இங்கே வந்து ஒரு சின்ன பேண்ட்ரி, குட்டி பேண்ட்ரி. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே கீழே ஒரு கூலரு, ஃப்ரிட்ஜு, சின்ன ஃப்ரிட்ஜு. இங்கே வந்து யூஸ்வலாக அந்த டீ, காஃபி, சர்க்கரை அந்த ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க, ரெண்டு கப்பு. இந்த பக்கம் ஒரு நம்ம தண்ணி சூடு பண்ணுறதுக்கு ஒரு கெட்டில், வாட்டர் பாட்டில்ஸ் வந்து எல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸ் தான் வச்சுருந்தாங்க, ஒரு 3-4 பாட்டில் வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து நம்ம ரெடி ஆகிறதுக்காக நம்ம மேக்கப் ஐட்டங்கள், நம்ம ட்ரெஸ்ஸு, இதை
ரூமு நான் தெளிவாக காட்டுறேன். ஸோ அந்த சைடில் இருக்க மிரரை வந்து நம்ம தள்ளினோன்னா டைரெக்டாக வந்து அந்த பாத்டப்பில் போய் குதிச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சும்மா நைட் லேம்ப்பு, பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான இது. ஸோ இதுதான் ஒரு பெட், நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளான செம்ம பெட்டு, ரொம்ப நல்லா தூங்கணும். அண்ட் இந்த பக்கத்தில் நமக்கு டிவி, ஒரு ஸ்டடி டேபிள், அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான சேர், அங்கே உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சேரு. அண்ட் இது வந்து சும்மா நம்ம சாஞ்சு படுக்கிற மாதிரி ஒரு சோஃபா. அது பக்கத்தில் ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க இந்த மடித்த மாதிரி, அது என்னென்னு எனக்கு தெரியல. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேட் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரூமோட எல்லாத்துக்கூட ஸ்விட்சு, டிவி, ஏசி, ஃப்ரண்ட் டோர் கேமரா எல்லாமே அதோட ஆக்சஸ் வந்து அந்த ஐபேட்லேருந்தே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஒவ்வொரு சுவிட்சாக, ஐ மீன் ஒவ்வொரு இதாக போட்டு போட்டு பார்த்து எது எரியுது எது எரியலான்னு அந்த ரூமை உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் கட கட கடன்னு நம்ம ஊட்டி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி கண்ட்ரோலு இதில் இருக்குது, ஃப்ரண்ட் டோரோட கேம் யார் நிற்கிறான்னு பார்க்கறதுக்கான கேம் இங்கே இருக்குது. அதை அன்லாக் பண்ணுறதுக்கு கூட நமக்கு இங்கேயே சுவிட்ச் கொடுத்தாங்க, டோர் அன்லாக் பண்ணுறதுக்கு கூட. அண்ட் வந்து இந்த டிவி சேனல்லாம் உட்காந்து தேடி பார்த்துட்டு இருந்தேன். மோஸ்ட்லி ஹிந்தி சேனல்ஸ் தான் நிறைய இருந்தது, அண்ட் ரெண்டு மூணு சேனல்ஸ் இருந்தது தமிழ் சேனல், அதை சும்மா போட்டு ஓட விட்டுட்ருந்தேன். அண்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே அவங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கான மெனுவும் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பயங்கரமான ரேட் லிஸ்ட்டாக இருந்தது. அதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து இங்கே தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வரைக்குமே கீழே லாபி வரைக்குமே வந்து அலோவ் பண்ணுறாங்க, நம்ம கீழே போய் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு மெதுவோட பார்த்திங்கன்னா 875 போட்டிருந்துச்சு, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வடையை போய் அவ்வளோ கொடுத்து வாங்கிறதுக்கு, நம்ம பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நமக்கு ஸ்விக்கி இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம், நமக்கு வேண்டதை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னும் நான் வந்து சேனல்ஸை தேடிக்கிட்டே இருக்கேன். ஓகே, மீன்வைல் வந்து நான் எப்படி புக் பண்ணேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து booking.com வழியாக புக் பண்ணேன், அண்ட் 1 week பிஃபோர் தான் புக் பண்ணேன். ஸோ வீக்கெண்ட் டைமில் வேறு புக் பண்ணதுனால 1 night ஸ்டே தான், எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. நான் ரிசர்வ் மட்டும்தான் பண்ணேன், அண்ட் பே பண்ணது வந்து நான் அங்கே போய் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது இந்த இந்த டேபிளை பார்த்துடலாம். டேபிள் ரொம்ப, ஐ மீன் ஒரு ஜஸ்ட் ஒர்க் டேபிள் நல்லா இருந்தது, பட் வந்து ஒர்க் ஆகாத ஒரு நைட் லேம்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோனு கீழே நம்ம கால் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட வியூ, இது வந்து அழகாக நான் எடுக்கும்போதே ஒரு மெட்ரோ வேறு போயிட்டுருந்தது, இங்கேருந்து நல்ல ஒரு மெட்ரோ வியூ. ஃபுல்லாக பால்கனி வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட், ஏன்னா ஏசி ரூம் அண்ட் ரொம்ப சென்டர் ஆஃப் தி சிட்டியில் இருக்க டஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லி க்ளோஸ்ட், நல்ல ஒரு வியூ. அண்ட் யா, ஸோ இதுதான் ஃபுல் ரூமோட ஃபுல் இந்த இது வந்து ஈவினிங் டைமில் ஒரு நம்ம ரூமோட வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலு, இதில் பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், அந்த எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்றத, டின்னரோட ஐட்டங்கள்லாம், டிஃபன் ஐட்டங்கள்ஸ் எல்லாம். அண்ட் இதை முடிச்சுட்டு வந்து நமக்கு ஃப்ரீ ஆக்சஸ் வந்து நமக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு இருந்தது, பட் நான் யூஸ் பண்ணலை. அண்ட் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது, ஏன்னா அங்கே எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிருமோ ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்காது. ஸோ அதை மட்டும் தான் எடுத்தோம். அண்ட் இந்த ஐடிசி கிராண்ட் சோலாக்கே இந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கிராண்ட் அந்த ஐடிசி கிராண்ட் சோலாக்குன்னு இருக்கிற அந்த கிராண்ட் என்ட்ரன்ஸ், அங்கே நிறைய வந்து பழைய காலத்து பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஸ்பா அதெல்லாம் வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு, மற்ற அந்த ரெஸ்டாரண்ட்ஸு, அந்த லாபி லாஞ்ச் ஏரியா அதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே செக் அவுட் பண்ணும்போது, நான் வந்து ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணும்போது, ஸோ நெக்ஸ்ட் டே செக் அவுட் பண்ணும்போது தான் வந்துட்டு நான் டாக்ஸஸ் பே பண்ணேன். ஃபஸ்ட் டே செக்இன் பண்ணும்போது நான் வந்து 12,000 மட்டும் பே பண்ணிட்டு மிச்சம் 3,000 வந்து நெக்ஸ்ட் டே பே பண்ணேன். ஜிம்மு கூட நமக்கு ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்பா வந்து நான் எதுவும் ட்ரை பண்ணலை, அண்ட் ஜிம் அண்ட் ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான் ஃப்ரீ ஆக்சஸ், அது மட்டும்தான் நான் போய் பார்த்தேன். நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதுக்கு மேலே போகிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது டவுட்ஸ்னாலும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான
எனக்கு என்ன தெரியுதோ நான் அதை வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். நிறைய ட்ராவல் ப்ளாக்ஸ், அப்புறம் ஹோட்டல் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ் வந்து வருது நம்ம சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெங்களூர் வ்ளாக் பார்க்க போகிறோம் இந்த சேனலில். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.